பஸ் சேவாயா நான் இப்போ வெளியில் போயின்னு இருக்கிறேன். அதுவும் சொல்ல போனால் கோயிலுக்கு போயின்னு இருக்கிறேன். வேகாத வீலு மத்தியான நேரம் பைபாஸில் போயிட்டே இருக்கிறேன். ஊருட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டேன். அந்த இடத்துல ஒரு பையன் நடந்தனே போயினே இருக்கிறான். என்னை பார்த்தோன்னே கை காட்டினான். என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்டேன். ஐயா நான் வந்து வெளியூர் போனோம், எனக்கு காசு தேவைப்படுது, பஸ் பேர் காசு கொடுன்னு கேட்டாப்பே. சரிப்பா எதுக்காக நீ நடந்து போற, நீ சின்ன பையனாச்சு ஏன் நடந்து போற, அப்பா அம்மா இல்லையா எல்லாம் இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னாப்பே. என்ன சமாச்சாரம் சொல்லுங்க அப்படின்னு, நீ எந்த ஊரு எங்கிருந்து வர எதுக்காக நடந்து போற அப்படின்லாம் கேள்வி கேட்டேன். அந்த பையன் சொல்றான், நான் ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டேன். ஏன் வந்துட்டேன், எதுக்காக வந்துட்டேன் சொல்லு அப்படின்னு கேக்குறேன். நான் பிளஸ் டூர்லயே படிச்சேன் ஐயா, அதுக்கு மேல என்ன படிக்க முடியல, சரி வேலைக்கு போனேன். ஏதோ அவங்க வார வாரம் கூலி கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லல. போய் 2 மாசம் 3 மாசம் போன உடனே எங்க அம்மா அப்பாக்கு நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, டூவீலர் ஒரு வண்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவன் இப்பொழுது நம்ம ஏழ்மையா இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம், நம்மளா முடியாது தம்பி, நீ சம்பாதிச்சு வாங்கிக்கலாம், ஒன்னும் கவலைப்படாத, இப்பதான் வேலைக்கு போயிருக்கிற அப்படின்னு அவங்க எவ்வளவு சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் வீட்டுட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். அவங்களும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, வேண்டாடா நான் சொல்றதை கேளு, அப்பா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு, நம்ம குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்குது, கூலினாலும் எதுவும் சரியா கிடையாது, நம்ம இடத்துல பணம் கிடையாது, நான் சொல்ற பற்றி கேள்றா அப்படின்னு பெற்றோர் எவ்வளவு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ஊட்டியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சேன், கோஷன் ஓடி வந்துக்கிறான். அந்த பையன் சொல்றான், நான் கோஷன் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. அப்படி எத்தனை நாள் ஆச்சுன்னு கேக்குறேன் அப்படி இவர். நான் கேட்டேன், அது 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் என்ன செஞ்ச அப்படின்னு, என்னுடைய தலைவி அங்கிருந்து நடந்தே வந்தேன், நீ எல்லாம் பார்த்தா 10 நாள் அங்கங்க வேலை செஞ்சு எதுவும் இருக்கிற வச்சு சாப்பிட்டு இது வரைக்கும் நான் சாப்பிட்டேன், இப்ப என்ன செய்யணும் என்னால முடியல, இன்னும் நான் என் ஊருக்கு போகணும், எங்க அப்பா அம்மாவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற. அப்படியே இப்பதான் அவனுக்கு புத்தி வருதா, அந்த புத்தி அப்பவே இருக்க கூடாதா அப்படின்னு திட்டுற. அப்படியே ஏப்பா தம்பி நீ சின்ன பையனா இருக்கிற, வயசு பார்த்தா சின்ன வயசா இருக்குது, உன் கழுத்துல பார்த்தா உத்ராட்சி மாலை வேற இருக்குது, நல்ல பையன் போல தெரியுது, நீ இப்படி செய்யலாமா, நீ சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்தணுமே தவிர அப்பா அம்மா உன்னை என்ன செய்வாங்க, அவங்க கஷ்டத்துல இருக்காங்க, படிக்க வைக்கிறதே கஷ்டம், அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன செய்யணும், குடும்பத்துக்கு நீ சம்பாரிச்சு உதவி செய்யணுமே தவிர நீ அவங்களால இருக்க போய் சண்டை போட்டு வந்துக்கிறீங்க, இது நியாயமா, இது தவறுதானே, இது என்ன காரியத்தை நீ பண்ணி வந்துக்கிற, நீ அவங்களுடைய கஷ்டத்துக்கு நீ உதவி செய்யணும், அதை விட்டு போட்டு நீ எனக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ஊரு விட்டே போயிடு அப்படின்னு என்ன முட்டாள்தனமா நீ பேசிருக்கிறனி அப்படின்னு நான் சொன்னேன். நீ சொல்றது சரிதான் சாமி, நான் வந்து இப்போ எங்க அம்மா அப்பா பாக்கணும், எனக்கு வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்ற. அப்படி தம்பி நீ நல்ல பையனா இருக்கிற, கழுத்துல உத்ராட்சம் பக்தி மான் போல தெரியுது எனக்கு, அதனால உனக்கு பஸ் பேர் வேணா கொடுக்குறேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டேன் நானு, இல்ல சாப்பிடல அப்படின்னு. வேகாத வெயில் 1 மணி பைபாஸ் நடந்து போற அப்படின்னா என்னப்பா உனக்கு தலையெழுத்து, உனக்கு ஏன் இப்படி எல்லாம் செய்யறே, நீ வீட்டு வெளியே வரது இல்லாத உனக்கு என்ன கொடுமை, இது அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்களோ, உன்னை தேடணும்னா எவ்வளவு செலவு பண்ணும், அவங்ககிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, எந்த கஷ்டத்துல இருக்கிறாங்களோ, இதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டேன், நீ என்ன வேலை செஞ்சிருக்கிற நீ அப்படி ரெண்டு பேசின. அப்படி ரெண்டு பேசிட்டு சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நல்லா வயி நிறைய சாப்பிட வச்சுட்டு, தம்பி நிறைய சாப்பிடு அப்படின்னு நல்லா சாப்பிடு வச்சுட்டு காசு கொடுக்குறேன், நேரா வீட்டுக்கு போ, எங்கேயும் போக கூடாது, வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா நடந்ததெல்லாம் சொல்லு, அம்மா தவறு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிங்க, நான் எங்க இது மேல போக மாட்டேன், நானே சம்பாதிச்சு நானே என்னுடைய தேவையில பூர்த்தி செஞ்சுக்கிறேன், நானே வண்டி வாங்கிக்கிறேன், உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, நான் தான் உதவி செய்யறேன், உங்களிடத்து நான் கேட்க மாட்டேன் இது மேலுக்கு அப்படின்னு சொல்லணும். அங்க போயிட்டு அம்மா அப்பா கிட்ட, நான் இது மேல கஷ்டப்படுத்த மாட்டேம்மா, நானே சம்பாதிச்சு நானே வாங்கிக்கிறேன், அதே நேரத்துல இந்த குடும்ப கஷ்டம் நான் தானே பாக்கணும், நான் தெரியாத தனவை செஞ்சிட்டேன், என்ன மனுஷன் சொல்லணும் அப்படின்னு புத்திமதியெல்லாம் சொல்லி பஸ் ஏற்றி விட்டு அனுப்புற. அப்படி அவன் நேரம் போயிடறான். போயிட்டு மறுநாள வந்து தகவல் வருது, எனக்கு தகவல் வருது, செல்போன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டேன் இல்லையா, தம்பி போய் சேர்த்து அப்படின்னு கேட்கும்போது, ஐயா சேர்ந்துட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், இப்போ எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் கண்கணமா இது மாதிரி பாத்துக்கிறேன், எந்த ஒரு கஷ்டமும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் வந்து எனக்கு சொல்றான். இப்போ இது மாதிரி இந்த பையனை பார்த்தா உத்ராட்சி மாதிரி போடுங்க, நல்ல சிவபக்தி போல தெரியும், இதுலயே தெரியுது இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது கோபம் வந்து இருக்க கூடாது, என்னைக்குமே கோபம் வந்தா பாவம் செய்ய தோணும், கோபமே இருக்கக்கூடாது. தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சுருமிக்க மந்திரம் இல்லை. அப்படிங்கும்பொழுது தாய் தப்புனை பாக்குறதா நம்முடைய கடமையை தவிர, தாய் தப்புனை உழைப்பல் வாங்குறது நம்முடைய கடமை கிடையாது. அவங்க வந்து அவங்க என்ன பெற்றாங்க வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க கல்யாணம் செய்வாங்க எல்லாமே செய்வாங்க, அவங்க என்ன கடமை அதெல்லாம் செய்வாங்க, நாம செய்ய வேண்டிய கடமை நாம செஞ்சு ஆகணும், இதுதான் உண்மை. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரியா போச்சு, நான் இதுவரைக்கும் வீட்டுக்கு
நல்ல பையனா நாட்டுக்கு நல்ல பையனா நடந்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் தகவல் போறான். ரொம்ப சந்தோஷமே, ஏதாவது உனக்கு ஏதாவது தேவை எதை பேசணும் என்னை பாக்கணும்னா வந்து போப்பா அப்படின்னு சொல்ற. அப்படி சரி சாமி அப்படியே ஆகட்டும், நீங்க செஞ்ச உதவி ரொம்ப நல்ல உதவி. எத்தனையோ பேர் நான் கேட்டேன், யாரும் உதவி செய்யறதுக்கு முன் வரல. அந்த நேரத்துல வண்டி நிறுத்தி என்கிட்ட பேசுனீங்க, உதவி செஞ்சீங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, இதெல்லாம் காலம்பரம் நான் மறக்கவே மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்றாரு. நல்லது தம்பி நல்லது, நீ அப்படியே செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன்லயே வந்து புத்தி புத்தி சொல்றாரு. கடைசியில பையன் இன்னைக்கு வரலையும் போன் வந்துட்டே இருக்குது, நல்லபடியா அங்கேயே இருக்கிறான் சிவனுடைய அருளால. ஆனா பையன் வந்து அம்மா அப்பா பார்த்து நல்லபடியா இருக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்ல, வேலைக்கும் போறான், சம்பாரிச்சு கொடுக்குறான், நல்லபடியா இருக்கிறாங்க. திருச்சிற்றம்பலம்.